வர்சஸ் அரசியல் என்பதில் அதிமுக வர்சஸ் திமுக தான் என அதிமுகவும், இல்லை இல்லை பாஜக வர்சஸ் திமுக தான் என பாரதிய ஜனதாவும் அரசியல் களத்தை தீர்மானித்திருக்கிறது. அந்த வகையில் நாம் மிகச்சரியாக திமுகவை இப்போது அழைக்கக்கூடிய தருணம். தமிழன் பிரசன்னா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வரலாறுகள் வரலாறாகவே இருக்கப்பட வேண்டும். இடைச்சர்கள்களும் இடைச்சொருகல்களும் இருந்தால் அது வரலாறு அல்ல, திரிக்கப்பட்ட வரலாறு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். எனக்கு முன்பாக பேசிய அருமைக்குரிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஈரோடு ஆன்மீக மண் என்று சொன்னார். நான் அவருக்கு வரலாறை தெளியப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டிய இடத்திலும் இருக்கிற காரணத்தினால் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று இந்த உலகத்திற்கு தன்மானத்தையும் மான சிந்தனையும் சொல்லிக் கொடுத்த எங்கள் தமிழகத்தின் அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது பெரியார் மண் என்பதை அழுத்தம் திருத்தமாகவும் சொல்கிறேன். குறிப்பாக ஐயா செம்மலை அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு என் உடல் இன்னும் புத்துணர்ச்சி ஆகிவிட்டது. என்னை விட மூத்தவர், அறிவிலே சிறந்தவர், அரசியல் அனுபவத்தில் ஆகச்சிறந்த ஆளுமை. அவர் எம்ஜிஆரோடு இருந்திருக்கிறார், அம்மையாரோடு இருந்திருக்கிறார், இன்னைக்கு எடப்பாடியோடும் இருந்திருக்கிறார். ஆனால் அரசியலில் அதிகபட்ச ஒருவனுடைய வெற்றி என்பது என்னவென்றால், வெற்றி வரலாம் தோல்வி வரலாம், அந்த அதிகபட்ச வெற்றி என்பது நம்பிக்கை. ஆனால் ஐயா செம்மலை பேசுகிற வார்த்தை ஒரு அரசியல் பார்வையாளனாக, ஒரு இளவயது அரசியல் பார்வையாளனாக, இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எங்களிடத்தில் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டவுடன் ஐயாவுக்கே அதிமுக இனிமேல் தேராது என்கிற அந்த உணர்ச்சி வந்துவிட்டது என்கிற நிலையில் மிகுந்த வருத்தப்படுகிறேன். இப்ப ஐயா வந்து எங்க அணியில் இருக்கார், நான் அவரை ஓவராகவும் தொலைக்காட்சி வாதங்களில் பேசுற மாதிரி பேச முடியாது. ஐயா எங்க அணி? இப்ப அண்ணன் நாகராஜ் அவர்கள் அந்த அணியில இருக்கார். அணிலாம் இல்ல, ஆறு பேரும் ஆறு அணி, ஆறு அணி. ஆமா ஆமா, அப்படின்னு நியூஸ் 18 சொல்லுது. ஆனா நாங்க சொல்றோம் இங்க பலமுனை கூட்டணி எல்லாம் இல்ல, இங்கே பலமுனை கூட்டணியெல்லாம் இல்லை, ஒரே கூட்டணி, அது இந்திய கூட்டணி, அது இந்தியாவிற்கான கூட்டணி என்று நாங்கள் சொல்லுவோம். இவர்கள் பலமுனை கூட்டணி. அண்ணன் நாகராஜன் பெரிய புள்ளி உரத்தை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்கள் காஷ்மீரகத்தை மீட்டோம், மக்கள் எங்களை ஆதரித்தார்கள். நாங்கள் பீகாருக்கு போனோம், உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம், மத்திய பிரதேசத்துக்கு போனோம், அங்கெல்லாம் மக்கள் எங்கள் வாக்களித்து ஆதரிக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், நீங்கள் சொன்னீர்கள் இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்று. நாங்கள் கேட்டோம், ஓகே நீங்க திராவிட மாடல் ஆட்சி இல்லைன்னு தானே சொல்றீங்க, நாங்கள் திராவிடத்திற்கு எதிரியாக ஆரியத்தை சொல்லுகிறோம், உளச்சுத்தி இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டுமா எங்கள் மாடல் ஆரிய மாடல்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீங்க ஆரிய மாடல் சொல்லிட்டு தெருவில் நடந்துருவீங்களா? ஆன்மீக அரசியல் சொல்றாங்களே, ஆரியம் நாங்க சொல்றோமே திராவிட மாடல் அப்படின்னு, ஆரிய மாடல் சொல்லுங்க. ஆன்மீக அரசியல் என்பது வேறு, ஆன்மீக அரசியல் என்பது வேறு. ஆன்மீக அரசியல் என்பதால் வெள்ளம் வந்துச்சு, 36 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு, தென் மாவட்டங்கள் முழுக்க காயல் பட்டினத்துல 100 ஆண்டு பெய்ய வேண்டிய மழை 12 மணி நேரத்துல பெஞ்சிச்சு. அப்ப எல்லாம் கண்டிறக்காத மோடி ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இப்ப வந்து நிக்கிறார். ஆன்மீக அரசியல் அது தெரியுமா? 10 ஆண்டு காலத்தில் குடமுழுக்கு நடத்தாத கோவில்களில் 1.5 ஆண்டு காலத்தில் 1000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருப்பது திராவிட மாடல் ஆட்சி, இது ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியல் என்ன சொல்லுதுன்னா, சூத்திரனி கோயிலுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அண்ணன் ஒரு போடு போட்டார் நாகராஜன், நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த அம்மையாரை ஜனாதிபதி ஆக்கி விட்டோம். நான் ஒரு நிமிஷம் என்னை கிள்ளி பார்த்துக்கிட்டேன். ஆமா, உண்மையாவே அம்மையார் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் தான். இந்த பாஜகவை மட்டும் நம்பிடாதீங்க. ஏன் தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளார ஜெய்சங்கர் என்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் கடவுளின் சிலையை தொடுகிற போது இந்த நாட்டிற்கே தலைவர் என்று சொல்லுகிற ஏன் திரௌபதி முர்மு என்கிற ஒரு பழங்குடி இன பெண் கோவிலுக்குள்ளே போக முடியவில்லை? தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், தமிழ்நாட்டுக்கு திரௌபதி முர்முவை கூட்டிட்டு வாங்க, நாங்கள் கோவிலின் கருவறைக்குள்ளே அனுப்பி வைக்கிறோம். இதுதான் எங்க ஆன்மீக அரசியல். இல்ல, அங்கிருந்து இன்னொரு கேள்வி எழுதில்ல, அதே திரௌபதி முர்முவை சமூக நீதி பேசக்கூடியவர்கள் ஏன் ஆதரிக்கவில்லை, ஏன் எதிர்த்து வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதில.
உளப்பூர்வமாக கொள்கையின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, தாழ்த்தப்பட்டோர் எங்கள் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகளால் கொடுமை செய்யப்பட்டார் என்பதற்கு கண்ணீர் வடிக்கிறார். நானும் ஆதங்கப்படுகிறேன். எங்கள் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? செய்தி வந்தது, வழக்கு பதியப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு வழக்கு விசாரணையில் இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்கிறது. இன்றைக்கு சொன்னார், நீங்கள் சமூக நீதியை எங்கே பார்க்கிறீர்கள் என்று. அவருக்கு மறந்து போயிருக்கும், இந்தியாவில் 50% இடஒதுக்கீடு மேல்நிலை நம்முடைய உயர்கல்வியில் வருகிற போது அதை தடுத்து நிறுத்தியது பாஜக. மண்டல் கமிஷனை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னது பாஜக. மண்டல் கமிஷனை இயற்றியதற்காக அந்த ஆட்சியை கவிழ்த்தது பாஜக. மண்டல் கமிஷனால் புகழ் பெற்றோர், பயன் பெற்றோர் யார்? பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள். அந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் செய்துவிட்டு நீங்கள் பேசுகிறீர்கள் சமூக நீதியை குலைத்து விட்டார்கள் என்று. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சி வந்தவுடனேயே முதல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அவர் தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட இன மக்களுக்கும் 50% இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்தது எங்கள் ஆட்சி, எங்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஐயா சொன்னார், நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் ஏன் எதிர்க்கவில்லை? நாங்கள் முதலில் அந்த சட்டத்தை எதிர்க்கிறோம், இரண்டாவது சட்ட திருத்தத்தில் கேள்வி கேட்டோம். ஒன்று, இஸ்லாமிய பெருமக்களுக்கு மட்டும் என்று இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்று இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொண்டு வருகிற போது பூட்டானில் இருந்து வருகிற கிறிஸ்தவர்களை ஏன் தடை செய்கிறீர்கள்? இலங்கையில் இருந்து வருகிற இந்துக்களை, தமிழர்களை ஏன் தடை செய்கிறீர்கள்? பாகிஸ்தானில் இருந்து வருகிற ஒரு இந்துவை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியும் என்றால், தமிழ்நாட்டில் என் ஈழத்தில் இருக்கிற என் தமிழன் அவன் இந்துவாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே என்கிற சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். திமுகவுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. சிறுபான்மை மக்கள் மீதான அக்கறையில் தொடர்ச்சியாக அதிமுக இருக்குது. இந்த மாநாடு நடந்த 2 நாளில் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கான நலத்திட்டங்கள் அறிவிக்கிறீங்க அப்படின்னா அது அச்சத்தின் காரணமாகத்தான் அப்படிங்கிறார் சார். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், இது என்னடா ப்ராடக்ட்னா, இது அட்ஜஸ்ட் பர்ச்சேஸ் பாக்கெட் அப்படிங்கிறார். இந்த அட்ஜஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற பாக்கெட்லாம் திமுகவுக்கு தெரியாது. மறந்து விடாதீர்கள், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக உங்கள் கருத்து என்ன? சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்கள் என்று சொன்னோம். அதெல்லாம் முடியாது. அன்றைக்கு அதிமுகவில் இருந்த விஜிலா சம்பத், அதை போலவே எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அதிமுகவின் ஆதரவில் போட்டு போனவர்கள் 11 பேர் மட்டும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியனும் இது என் சொந்த தாய்மண் என்று வாழ்ந்திருப்பான். இந்த ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி, சமூக நீதியை காக்கிற ஆட்சி, மகளிருக்கு உரிமை பயணம், புதுமை பெண் திட்டம், கற்கிற பெண்களினுடைய கல்வியை நிலைநிறுத்துகிற திட்டம், அவற்றையெல்லாம் கடந்து நான் சொல்லவில்லை இந்த புள்ளி உரத்தை, மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது. எடப்பாடி ஆட்சி காலத்தில் தொழில் ஊக்குவிப்பில் 17வது இடம், தொழில் முதலீட்டில் 14வது இடம் எடப்பாடியினுடைய ஆட்சி. 1.5 ஆண்டு ஆட்சியில் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இந்த ஆட்சி வந்த உடனேயே இது மத்திய அரசின் புள்ளி உரம், தொழில் முதலீடு ஊக்குவிப்பில் 3வது இடம், தொழில் முதலீட்டில் இந்தியாவிலேயே முதலிடம். நாங்கள் இன்னும் பெருமையாய் சொல்லுகிறேன் அண்ணன் நாகராஜ் அவர்களுக்கும், இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் குறைந்து கொண்டு போகிற போது தமிழ்நாடு மட்டும்தான் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் கொண்டு வந்திருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஆட்சி. அவர் தலைமையில் இந்தியாவை காப்போம், இந்திய ஜனநாயகத்தை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி 2ம் சுற்றில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.